கார்த்திகை தீபம் சீரியல் லவ்வர்ஸ்க்கெல்லாம் ஒரு பிக் பிரேக்கிங்கான ஷாக்கிங்கான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஜி தமிழ்ல கார்த்திகை தீபம் சீரியல் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. டிஆர்பில நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கறது எல்லாம் நமக்கு தெரியும். கதையும் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த சீரியல்ல இருந்து ஒருத்தங்க குவிட் பண்ணிருக்காங்க. குவிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அந்த கேரக்டர் சாப்டரே முடிச்சுட்டாங்க. அதாவது ஆக்டர் ராஜேஷ் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவரு தான் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர். ஆக்சுவலி சீரியல்லன்னு பார்த்தோம்னா ரோஜா சீரியல்ல சூப்பரா நடிச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து ஜீ தமிழ்ல கார்த்திகை தீபம் சீரியல் மூலமா அவருக்கு ஒரு சூப்பரான கம்பேக் கிடைச்சிருந்தது. தர்மலிங்கம் அப்படின்ற கதாபாத்திரத்துல அவ்வளோ ஆப்டா சாஃப்டான கேரக்டர்ல பாசிட்டிவான ரோல்ல நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ கார்த்திகோட மாமனாரா ஒரு நல்ல ரோல் பாத்தீங்கன்னா இப்போ அவர் இறக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. உண்மையாவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. கண்டிப்பா நாளைக்கு ப்ரோமோ வந்து வேற லெவல்ல வரப்போகுது. ஹை வோல்டேஜ் பேக்கா இருக்க போகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ ஏன்னா இது வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா விலங்குகளால கொல்லப்படுறாரு. ஸோ உண்மையாவே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சீரியல்ல சில கதாபாத்திரங்கள் இல்லாம போறது இயல்புதானே அப்படின்ற மாதிரி ஏத்துக்கவும் முடியல. ஸோ நீங்க சொல்லுங்க, கார்த்திகை தீபம் சீரியல் பாக்குறீங்களா? இதுல தர்மலிங்கம் சாப்டரை முடிச்சதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஆக்சுவலி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஏன்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க.